நண்பர்களே, நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். நான் இன்றைக்கி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்களுக்கு சேமியா உப்புமா செய்ய போகிறேன். சேமியா உப்புமா செய்கிறதுக்கு முதல்ல சேமியாவை எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கிடலாம். சேமியாவை எண்ணெயில் போட்டு ரோஸ்ட்னாலும் அதுக்காக இவ்வளோ ரோஸ்ட் பண்ண மாட்டாங்க, ரோஸ்டட்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் வறுத்துக்கிறது நல்லது. ஒரு ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு, ப்ரௌன் ஆகிட்டு இப்போ நம்ம சட்டியில் மாற்றிடுவோம். மாற்றிட்டு அப்புறம் உப்புமா செய்கிற மாதிரி தான் செய்யணும். அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிடுவோம். என்னோட இதில் கடுகும் உளுந்தம் பருப்பும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும், தனித்தனியாக வைக்கலை நான். வெடிச்சுக்கிட்டும் கடுகு வெடிச்சுட்டு பல்லாரி போட்டுக்கோங்க. நல்லா நீளமாக நறுக்கி வச்ச பல்லாரி, பச்சை மிளகா. பச்சை மிளகாவை நீளமாக நறுக்கிட்டோம்னா இந்த வாயில் தென்படாது. கொஞ்சம் இஞ்சி தேவையான அளவு, எவ்வளவு சேமியா போடுறீங்களோ அது கேட்டாப்புல உள்ள இஞ்சி, கருவேப்பிலை, ஆஸ் யூஷுவல் எப்பவும் போடுற மாதிரி கடலைப்பருப்பு, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. குயிக்காக வதங்கிடும். இந்த உப்புமாக்கெல்லாம் எப்போவுமே வெங்காயம் பச்சை மிளகாவை இதெல்லாம் ரொம்ப முழுவா டீப்பு ஃப்ரை பண்ணக்கூடாது. உப்புமாவுக்கு சட்னிக்கு அதெல்லாம் கொஞ்சம் தென்படுற மாதிரி, வெங்காயம் தென்படுற மாதிரி இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி கொதிக்கவும் நம்ம இதை போடலாம் சேமியாவை. இது கொதிக்க ஆரம்பிச்சுட்டு மொரகூடி கொதிக்க வரும்போது நம்ம இதை போட்டுறணும். உப்புமாவில் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கடுகு கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டோம்னா எப்போவுமே அதில் ஒரு வாசனை வரும், சூப்பரான வாசனை. கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம். அப்போதான் அது வேகும். ஏன்னா முந்தி உள்ள சேமியா மாதிரி கிடையாது, இது கொஞ்சம் வேகணும். நல்லா மூடி வச்சுட்டா தான் கொஞ்சம் நேரம் வேகணும், அதனால் மூடி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா போதும் இந்த பார்த்திங்களா. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் உதிரி உதிரியாக வந்துடும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுட்டு செட் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு நான் எடுத்து பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களை காமிக்கேன். சேமியா உப்புமா ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஒவ்வொரு விதவிதமான சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆசை இருக்கும், நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.